ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அழகான விலாக் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த விலாகில் நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்கள் பிரியா. நம்ம சேனலில் வீடியோ வந்து ஒரு 5 டேஸ்க்கு மேலே இருக்கும். கொஞ்சம் பர்சனல் ஒர்க்லாம் இருந்ததுனால என்னால் கண்டினியூஸாக வீடியோஸ் போட முடியல. இனிமேல் வந்து முடிஞ்ச வரைக்கும் எப்பவும் போல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக வீடியோஸ் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வீக்லி கிளீனிங் ரொட்டீனோட ஸ்டார்ட் ஆகுது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு, லஞ்சுக்கு தேவையானதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ என்னோட கிளீனிங் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கிச்சன் கவுண்டர் டாப் வந்து டீப் கிளீன் பண்ணி வச்சுருவேன். அங்கே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்க அப்ளையன்சஸ்லாம் கூட நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவேன். ஸோ தட் எனக்கு அந்த வாரம் ஃபுல்லாகவே அந்த இடம் ரொம்ப நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் ஆகும். ஸோ அந்த வேலையெல்லாம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறேன். ஸோ அப்படியே என்னோடய ரொட்டீன் வேலைகளை பார்த்துட்டு இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும்போதோ இதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கில் இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற இந்த ஒரு டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். நம்ம சேனலில் ரொம்ப நாளாக ஷேர் பண்ணணும்னு நினச்ச முக்கியமான வீடியோவில் இதுவும் ஒரு வீடியோ. என்னென்னா, நம்மளில் நிறைய பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ இல்லை ரிலேட்டிவ்ஸ்கிட்டயோ கொலீக்ஸ்கிட்டயோ இல்லை நம்மளோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் இல்லை நெய்பர் யாரையாவது எப்போவாவது மீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது, இல்லை ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணுறோம், ரொம்ப வருஷம் கழிச்சோ ரொம்ப நாட்கள் கழிச்சோ ஒரு ஃபங்க்ஷன்லேயோ இல்லை ஒரு பொது இடங்கள்லையோ மீட் பண்ணுறோம் அப்படின்னா, பார்த்ததும் சந்தோஷமாக ஷேர் பண்ணுற விஷயங்கள் தவிர்த்து ஒரு சில கேள்விகள் வந்து அவங்கக்கிட்ட கேட்போம். அது வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா இனிமேல் அந்த கேள்விகளை கேட்க வேண்டாம் அப்படின்றது இந்த வீடியோவிலையே நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அது என்ன மாதிரியான கேள்விகள் அப்படின்றதையும் நான் உங்களோட ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். இந்த மாதிரி கேள்விகள் நம்ம கேட்கும் பொழுது எதிர்த்தாப்பில் இருக்கவங்க ரொம்ப நம்மளை பற்றி கொஞ்சம் அநாகரிகமாக நினைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் அவங்களுக்கு அந்த கேள்வியை கேட்கும் பொழுது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரியான கேள்விகளை நம்ம யாருக்கிட்டேயும் கேட்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த வீடியோவோட கண்டென்ட். ஸோ வாங்க அந்த மாதிரியான கேள்விகள் என்ன அப்படின்றத பற்றி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கேட்கக்கூடாத முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேரேஜ் பண்ணிக்காமல் இருக்க ஒருத்தரை பார்த்து இன்னும் ஏன் சிங்கிளாக இருக்கீங்க, இன்னும் மேரேஜ் பண்ணிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறது. இப்போ அவங்க மேரேஜ் பண்ணிக்கிறதுனால நம்ம லைஃப்பில் நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்க போது, அவங்க அதுக்கு இன்னும் ரெடி ஆகாமல் இருக்கலாம், இல்லை அவங்களோட லைஃப்பில் நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்கலாம், அவங்களுக்கு சில கோல்ஸ் ட்ரீம்ஸ் இருக்கலாம், அதெல்லாம் வந்து சாதிச்சதுக்கப்புறம் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். அவங்களோட லைஃப்பில் இப்போதைக்கு அந்த விஷயத்துக்கு அவங்க மனதளவில் ரெடியாக இல்லாமல் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த மாதிரியான கேள்வியை வந்து நம்ம ஒருத்தர்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கேள்வி கேட்கறது மூலமாக எது தப்பில் இருக்கவங்க நம்மளை பற்றி தவறாக நினைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் அவங்களோட பர்சனலான ஒரு விஷயத்தை கேட்கறது தப்பு அப்படின்றத நம்ம உணர்ந்துட்டு இந்த ஒரு கேள்வியை கேட்கறத தவிர்த்துக்கணும். ரெண்டாவதாக நம்ம தவிர்க்க வேண்டிய முக்கியமான கேள்வி, கல்யாணம் ஆனவங்களை பார்த்து இன்னும் குழந்தை பெற்றுக்கலையா, இன்னும் எப்போ குழந்தை பெற்றுக்க போகிறீங்க, அப்புறம் என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி கேட்குறது. இந்த கேள்வி எவ்வளோ பர்சனலான ஒரு கேள்வி. இது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சம்மந்தப்பட்டது, ஒரு கப்புள் சம்மந்தப்பட்ட ஒரு ரொம்ப பர்சனலான ஒரு விஷயம். இந்த கேள்வியை நம்ம அக்கறையாக இருக்கோம் அப்படின்ற பேரில் அவங்கக்கிட்ட கேட்டோம் அப்படின்னா சில நேரங்களில் அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கலாம், சில நேரங்களில் அது ஹர்ட்டிங்காக இருக்கலாம். சில பர்சன் வந்து இந்த மாதிரி கேள்விகளை கேட்குறப்போ அதுக்கு பதில் சொல்லாமல் மூஞ்சிலடிச்ச மாதிரி அதை அவாய்ட் பண்ணிவிட்டு வேற பேச்ச பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது அந்த கேள்வி நீங்கள் கேட்குறது அவங்களுக்கு பிடிக்கலைன்னு அர்த்தம். ஏன்னா இது ஒரு ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சம்மந்தப்பட்ட ரொம்ப பர்சனலான ஒரு விஷயம். அதில் அந்த குழந்தை வேணும் வேணான்றது அவங்களோட டெசிஷனாக இருக்கும். அவங்க அதுக்கு இப்போ தயாராக இல்லாமல் இருக்கலாம், அவங்களுக்கு மெடிக்கல் ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், அவங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்காமல் நம்ம போகிற போக்கில் போயிட்டு அப்புறம் என்ன விசேஷம், அப்புறம் இப்போ இன்னும் குழந்தை பெற்றுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நம்ம கடந்து போயிடுவோம். ஆனால் அது அவங்கள எந்த விதத்தில் பாதிக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது. இன்னொன்று, அவங்க குழந்தை பெற்றுக்கிறதுனால
இல்லை பெற்றுக்காமல் இருக்கிறதுனால நமக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு பயனும் இருக்க போகிறது கிடையாது. ப்ளஸ் அவங்க குழந்தை பெற்றுக்கிட்டா கூட நம்ம போய் அந்த குழந்தைய டேக் கேர் பண்ணிக்க போகிறது கிடையாது, அதை நைட்டும் பகலும் முழிச்சிருந்து பார்க்க போகிறது கிடையாது, அதை ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்து விட்டு அதோட வாழ்க்கையோட வளர்ச்சிக்கு தேவையான விஷயங்களை நம்ம பண்ண போகிறது கிடையாது. இந்த மாதிரி கேள்வி கேட்குறத முக்கியமாக நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். மூணாவதா நம்ம யாருக்கிட்டையும் கேட்கக்கூடாத முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்கக்கூடிய ஒரு பர்சனை பார்த்து, என்ன முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் வெயிட் போட்டிங்களோ, இல்லை முன்னாடி நல்லா கரெக்டான வெயிட்ல இருந்தீங்க இப்போ கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகிட்டீங்களோ அப்படின்னு கேட்குறது, இல்லை அவங்க கொஞ்சம் வெயிட்டான பர்சனாக இருந்தால் கூட ஏன் இவ்வளோ வெயிட்ல இருக்கீங்க, கொஞ்சம் வெயிட்டை கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப அக்கறையாக பேசுகிற மாதிரி ஒரு கேள்வியை வந்து கேட்டுட்டு போயிடுறது. நம்ம என்னமோ ஒரு செகண்ட் அதை கேட்டுட்டு போயிடுவோம், பட் அந்த எதிர்த்தாப்பில் இருக்க ஒரு பர்சனோட மைண்ட் எவ்வளோ டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கொஞ்சம் வெயிட்டாக இருக்க ஒரு பர்சனை பார்த்து, என்ன இன்னும் வெயிட் ரெடியூஸ் பண்ணலையா, இல்லை கொஞ்சம் வெயிட் ரெடியூஸ் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஏதாவது கேள்வி கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. அவங்க உண்மையிலே ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருந்துட்டுருக்காங்க. அவங்க நிறைய எஃபர்ட் போட்டு ஒவ்வொரு நாளும் அதுக்கான டயட்டை ஃபாலோ பண்ணிட்டு அவங்களோட வெயிட்டை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்கக்கிட்ட போய் இன்னும் வெயிட் லாஸ் பண்ணலையா, கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணால் நல்லா இருக்குமே, இன்னும் அதே வெயிட்லேயே இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு ஏதாவது கேள்வி கேட்டோம்னா, நம்ம கேட்டுட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க மைண்ட் வந்து அவ்வளோ டிஸ்டர்ப் ஆகும். என்னடா இது, நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டு ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணி இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணி கொஞ்சம் முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம், பட் இவங்க இப்படி வந்து சொல்லிட்டு போயிட்டாங்களே, நம்ம வெயிட் இன்னும் கம்மி பண்ணலாம், இல்லை அப்படியே இருக்க, இல்லை வெயிட்டாகவே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். ப்ளஸ் அவங்க ஒரு மோட்டிவேஷனில் அந்த வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு போயிட்டுருக்கவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை கேட்கும்போது டிமோட்டிவேட் ஆகிற மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒருத்தரை வந்து மைண்ட் டிஸ்டர்ப் பண்ற மாதிரியான க்வெஸ்சனை கண்டிப்பா நம்ம தவிர்த்திடணும். அடுத்து நம்ம தவிர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான கரியர் ரிலேட்டடான க்வெஸ்சன் இது. என்னென்னா, இப்போ நமக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் இருக்கக்கூடியவங்க முன்னாடி ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, நல்ல ஒரு ஜாபில் இருந்திருக்காங்க, இப்போ அதை விட்டுட்டு வேற ஒரு ஜாபை வந்து அவங்க பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அது நமக்கு தெரிய வருது. இப்போ அவங்கள நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்கும்பொழுதோ, இல்லை எப்போவாவது ஒரு இடத்துல நம்ம மீட் பண்ணும்பொழுதோ உடனே அவங்கக்கிட்ட கேட்குறது, ஏன் நீ அந்த ஜாபை வந்து விட்ட, அது நல்ல சேலரியாச்சே, நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருந்தீங்களே, ஏன் அந்த வேலையை விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கேட்குறது. இது கொஞ்சம் கேட்கும்பொழுதே அந்த ஆப்போசிட்டில் இருக்க பர்சனுக்கு எம்பாரசிங்காக இருக்கும். ஏன்னா அவங்க அந்த வேலையை விடுறதுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம். அவங்களுக்கு வந்து அந்த ஜாப் பிடிக்காமல் இருந்திருக்கலாம், அதை விட இப்போ பார்த்துட்ருக்குது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கலாம். அந்த ஜாபில் அவங்க நிறைய சேலரி வாங்கிட்டு இருந்தால் கூட அது அவங்களோட மனசுக்கு பிடிச்சமான விஷயமா இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை அது அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இல்லாத ஒரு ஜாபாக இருந்திருக்கலாம். அவங்களோட பர்சனல் விஷயத்தினால அவங்க அந்த டெசிஷனை எடுத்திருக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ அவங்க வந்து அந்த ஜாபை விட்டுட்டு இந்த ஜாப் பார்க்குறதுனால நம்ம லைஃப்பில் ஏதாவது மாற்றம் வரப்போதா, எதுவுமே நடக்க போகிறது கிடையாது இல்லையா. ஸோ இந்த மாதிரியான கேள்விகளை நம்ம ஒருத்தர்கிட்ட கேட்குறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும். ஃபைனலாக நம்ம யாருக்கிட்டையும் கேட்கக்கூடாத முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரை பார்த்து உங்களோட வயசு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறது. நம்ம ஒருத்தரை பார்த்து வயசு என்ன அப்படின்னு கேட்டோம்னாலே அவங்கள நம்ம ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அடுத்து அவங்க நம்ம ஒருவேளை வயசு என்ன அப்படின்றத சொன்னாங்கன்னா அடுத்த கேள்வி நம்மக்கிட்ட என்னவாக இருக்கும், அந்த வயசுக்கு ரிலேட்டடான கேள்வியாக இருக்கும். நம்ம சொசைட்டியில் இந்த வயசு வந்துருச்சுன்னா படித்து முடிச்சிடணும், அடுத்து வேலைக்கு போயிடணும், இந்த வயசு வந்துருச்சுன்னா மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு க்ரைட்டீரியாலாம் நம்ம சொசைட்டியில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஏஜை கேட்டோன்னே அவங்க பதில் சொன்னாங்கன்னா அடுத்த கேள்வி நம்மக்கிட்ட இருந்து இந்த கேள்வியாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எதிர்த்தாப்பில் இருக்கவங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கேள்வி கேட்டால் கூட பதில் சொல்லாமல் இல்லை வேற எதையோ பேசுவாங்க, இல்லை அந்த கேள்வியை தவிர்க்க பார்ப்பாங்க. ஸோ அப்போவே புரிஞ்சுக்கணும் இது வந்து கேட்கக்கூடாத ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லி. இன்னொரு முக்கியமான விஷயம், கொஞ்சம் ஏஜாக இருக்கு பீப்புள்கிட்டலாம் நம்ம உங்களோட வயசு இவ்வளோ இருக்குமா, இல்லை இவ்வளோ வயசாயிடுச்சா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டோன்னு வச்சுக்கோங்க, அது அவங்க மைண்டை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். அது வரைக்கும் அவங்க வயசை நினச்சி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாமல் இருந்தாங்கன்னா கூட நம்ம கேட்ட அந்த ஒரு கேள்வினால நமக்கு எங்கே ரொம்ப வயசாயிடுச்சோ அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஒரு கேள்வியை நம்ம யார்கிட்டையும் கேட்குறத முக்கியமாக அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான், இனிமேலாவது இந்த மாதிரியான கேள்விகள் ஒருத்தரை பார்த்து கேட்குறத அவாய்ட் பண்ணிக்கலாமா?
இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.